எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம். அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர்னு இருக்குது. ஸோ இது என்னன்னு சொன்னா, தொடர்ந்து ஒரு செயலை செய்வாங்க, அந்த செயல் வந்து தவறு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. உதாரணத்துக்கு எங்ககிட்ட வந்து ஒரு காலேஜ் லெக்சர் வர்றாங்க, என்னுடைய கையில் வந்து கறி ஒட்டி இருக்குது சார் அப்படிங்கிறாங்க. கறிங்கிறது என்னன்னு சொன்னால் அடுப்பு கறி வந்து என்னுடைய கையில் ஒட்டி இருக்குது அப்படிங்கிறாரு. எங்கே சார் இருக்குது அப்படின்னா, சார் இப்போ உங்களுக்கு தெரியல ஆனால் இது ஒட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. காலேஜ் லெக்சருக்கு வந்து இந்த விஷயம் புரியுமா அல்லது ஏன் புரியலன்னு கேட்கலாம். ஒரு கல்லூரியில் லெக்சராக இருக்கக்கூடியவர்களுக்கு இது கூட தெரியாதா அப்படின்னு கூட கேட்கலாம். சரி, இது கேட்குறக்கு வெக்கமாக இருக்குது, சிரிப்பாக இருக்குல்ல, அவர் வந்து கேட்பாரா அப்படின்னு நீங்கள் சந்தேகப்படலாம். ஆனால் உண்மையில் அதனால் பாதிக்கப்படுறவர்களுக்கு தான் வேதனை என்னன்னு புரியும். சரி, இன்னொரு விஷயம், யூஎஸ்லேருந்து ஒருத்தரை கூட்டிகிட்டு வர்றாங்க நம்ம ஃபவுண்டேஷனுக்கு. அவர் வந்து பதட்டமாக இருக்கார் சார், பயந்து அவர் லவ் பண்ண பொண்ணு வந்து இங்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறார். எங்கே வந்துருக்குது அப்படின்னா, சார் 1 மினிட் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை திறந்து ஒரு லேப்டாப் தூக்கி வச்சார். சார் இதில் பாருங்கள், அந்த பொண்ணு வந்திருக்குது அப்படின்னார். எங்கே சார் வந்திருக்குது? சார் இதுக்குள்ளே தான் இருக்குது. நான் சொல்கிறது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இங்கே நம்ம அறிவை பயன்படுத்துகிறதா, அவருடைய அறிவை வந்து நம்ம ஏற்றுக்கிறதா, அல்லது அவர் அடியாமையை வந்து நீக்கிறதா? சரி, இது ஒன்று. அடுத்த ஒரு கேஸ், ஒரு பிரபலமான திரைப்பட நடிகருடைய தங்கச்சி. அந்த அம்மா வந்து, சார் எங்கள் வீட்டில் வந்து டெய்லி ஒரு பொண்ணு டார்ச்சர் பண்ணுது அப்படிங்குது. எங்கே வந்திருக்குது அப்படின்னு கேட்டால், டிவிக்குள்ளே வருது பாருங்க சார், கரெக்டாக 5:30 வந்து வரும்னு சொல்லுது. 5:30 என்னென்னா, ஒரு டிவி ப்ரோக்ராமில் ஒரு லேடி வந்து அந்த கம்போசர் வந்து பேசுகிறார். சரிங்களா, இப்போ இந்த 3 கேஸ் எடுத்துக்கோங்க. சிந்தனை அளவில், செயல் அளவில், சொல்லளவில், சமூகத்தின் அளவில் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் 3 பேருமே ஹைலி குவாலிஃபைடு. நான் ஃபர்ஸ்ட் சொன்னவங்க ரிசர்ச் ஸ்காலர், காலேஜ் லெக்சரர். செகண்ட் வந்து சாஃப்ட்வேரில் பெரிய ஆள். 3வது வந்து MBA படித்த ஒரு கேண்டிடேட். இந்த 3 பேருமே சொல்கிறத நம்ம நம்புறதா, இல்லை நீங்கள் சொல்கிறது பொய் அப்படின்னு அவர்கிட்ட எதிர்வாதம் சொல்கிறதா, இல்லை எதிர்வாதம் செய்கிறதா? இப்போ நம்ம சொல்கிறது பொய்ன்னு சொன்னோம்னா, ஆட்டோமேட்டிக்காக சார் உங்களுக்கு தெரியலிங்கிறது நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க இல்லையா? எஸ், சரி. ஒரு ஒரு மருத்துவருடைய வேலை, ஒரு உளவியல் நிபுணருடைய வேலை என்னென்னா, நோயாளி சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட்டை வந்து ரீசெக் பண்ணி, அந்த கம்ப்ளைண்ட் இருந்தால் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டும், அல்லது அந்த கம்ப்ளைண்ட் சொல்கிறதே ஒரு நோயாக இருந்ததுன்னு வச்சுங்களேன். அதாவது என்னென்னா, அடிக்கடி எனக்கு உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் உடம்பு சரியில்லைங்கிறது உடம்பு செக் பண்ணி பார்த்தா இருக்காது, ஆனால் உடம்பு சரியில்லைங்கிறது ஒரு வியாதி. சரியா, இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், சொல்லை வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டு அவர்களுக்கு அது இல்லைங்கிற பட்சத்தில் வந்து இல்லைங்கிறத நாங்கள் அவங்களுக்கு ரீகன்ஃபர்மேஷன் மைண்டு கொடுக்கறதுக்கு தான் 3 மாதங்களிலிருந்து ஓராண்டு வரை மினிமம், சிலருக்கு வந்து 3 வருஷம் கூட தேவைப்படும். இப்போ ஒன்றும் இல்லை, எங்கிட்ட ஒருத்தர் ஒரு மிகப்பெரிய அதிகாரி வந்துட்டுருக்காரு. அவர் என்னென்னா, அவங்களுடைய சிஸ்டர் பிரதன் வந்து இவரை தப்பாக நினைக்கிறாங்க அப்படின்னு இவர் நினச்சிட்ருக்காரு. அவர் தப்பாக நினைக்கலைங்கிற ஒரு ப்ராசஸை நாங்கள் கொண்டு வர்றதுக்கு வந்து 1 இயர் ஆச்சு. ஹைலி குவாலிஃபைடு ஒரு நிறுவனத்தில் அதிகாரி, ஹைலி குவாலிஃபைடு. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நாலேஜ் இல்லூசன்னு சொல்கிறோம், அறிவு திரிபு காட்சின்னு சொல்கிறோம். அறிவு திரிபு, அறிவு திரிபு, அறிதல் திரிதல். இப்போ அந்த அறிவு திரிந்து விட்டால் அதை வந்து நம்ம பருவடி கொண்டு வரதுக்கு வந்து நிறைய ப்ராசஸ் தேவைப்படும். எப்படி வந்து, பால் திரிந்து விட்டால் தயிர்,
இப்ப தயிரை வந்து நான் மறுபடி பாலா கொண்டு வர்றதுக்கு எனக்கு நிறைய டெக்னாலஜி நாங்க அப்ளை பண்ணக்கூடிய ஸ்பேஸும் டைம் எனக்கு வேணும். அப்பதான் அதை நாங்க மாத்த முடியும். உடல் இயக்கம்ங்கிறது உடல்ல வரக்கூடிய செல்களை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதை மருத்துவத்தின் மூலம், மருந்து தத்துவத்தின் மூலம், மருந்தின் மூலம் கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனா எண்ணத்தை வந்து மனோதத்துவ முறையில எண்ணம் எங்க டிராவல் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சுதான் அந்த எண்ணத்தை மறுபடியும் திரும்ப அதே பாதையில் இழுத்துட்டு வந்துட்டுதான் நம்ம வேற இடத்துக்கு கூட்டிட்டு போக முடியும். இப்ப உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் சொல்றாரு, என்னன்னா எனக்கு வந்து நைட்ல போறதுக்கு பயமா இருக்குது, அல்லது வீட்டில் இருக்கிறதுக்கு பயமா இருக்குன்னா நாங்க அப்படிலாம் பயப்படாதுன்னு சொல்றது ஒரு சைக்காலஜிஸ்டுடைய வேலை கிடையாது. அந்த பயம் வந்து எங்க உருவாச்சுன்னு நான் அவங்க கூட டிராவல் பண்ணலதான் அது 6 வருஷத்துக்கு முன்னாடியோ 10 வருஷத்துக்கு முன்னாடியோ அந்த பயம் வந்து அங்கே ஆரம்பிச்சிருக்கோம். நாங்கள் அந்த பாதையிலேயே போறதுக்கு எங்களுக்கு டைம் வேணும், எங்களுக்கு உண்டான ஸ்பேஸ் வேணும். அப்போ நான் அங்கே போய் அந்த இடத்துல இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் சொல்ற கரெக்ட் நீங்க சொன்னதும் பாங்க இல்லைங்களா. இதை வந்து சாதாரண மக்களுக்கு இந்த விஷயம் புரியாததுனால தான் இதை வந்து மேல்மட்ட மக்கள் வந்து பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ அரசியலில் ஒருத்தர் நிற்கிறாருன்னா அரசியலில் வந்து அவர் பேசக்கூடிய வார்த்தைகளை வந்து மக்கள் மனசுக்குள்ளே எப்படி பாதிப்பு ஏற்படுத்துது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அந்த தெரியுங்கிற விஷயம் வந்து மற்றவங்களுக்கு சொன்னோம்னா ஆமாம் இது மாதிரி தான் எனக்கும் தெரியும்பாங்க இல்லைங்களா. தேர்தலில் மைக்கு பிடிச்சி பேசினா ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் நம்பப்படுது, நம்ப வைக்கப்படுறாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி என்னென்ன யுக்திகள் புத்திகள் இருக்குது, புத்திசாலிகள் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து யாருக்குமே தெரியாது, தெரிஞ்சுக்க விரும்பவும் தெரியாது. தெரியாதுங்கிறத விட தெரிஞ்சுக்க விரும்பவும் தெரியாது. இவங்களுக்கு இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் வந்து எல்லாம் அவன் செயல், எல்லாமே கடவுள் செய்கிறான். ஆனால் எந்த அரசியல்வாதி கடவுள் செய்கிறான்னு உட்கார்றது கிடையாது, எந்த தொழில் அதிபர்களும் கடவுள் செய்கிறான்னு உட்கார்றது கிடையாது. ஆனால் இவர்கள் மட்டும் கடவுள் இருக்கிறதாக சொல்லிக்கொண்டு உட்கார்ந்துருக்காங்க. இவங்க உட்கார்ந்துருக்கிறதுக்காகவே கடவுள் இருக்கான்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்போ இவங்களுடைய நோக்கமே வந்து கடவுள் மேலே பழி போகிறதில்ல, கடவுளை சொல்லி இவர்கள் காமாக உட்கார்ந்துக்கிறது மற்றவங்களுக்கு ஏமாத்துறது தான். அதனால தான் சார் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இதுதான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா ஓசிடி அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர்னு சொல்கிறோம். அது எண்ணத்தின் மூலமாக இருக்கலாம், செயலின் மூலமாக இருக்கலாம். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நினைப்பு வெளியே சொல்ல முடியாது, அதுக்குள்ளேயே வாழ்ந்துட்டுருப்பாங்க. எனக்கு வந்து காவல்துறையிலேருந்து ஒரு கால் வருது, ஒரு ரெஃபரல் கால். என்னென்னா சார் இங்கே ஸ்டேஷனுக்கு ஒருத்தர் பிடிச்சிட்டு வந்திருக்கோம், அவர் வந்து அவருடைய மனைவி மேலே தப்பாக நினச்சிட்ருக்காரு, ஆனால் நாங்கள் போய் என்கொயரி பார்த்ததில் அப்படி இல்லவே இல்லை, ஆனால் எங்கிட்ட வந்து நீங்கள் அவங்கள வந்து விசாரின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி எங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, இது தவறா அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் உடனே அவருடைய சப்டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி சொல்கிறோம், இது ஒரு பிரச்சனை இருக்குங்கன்னு சொன்னோம். அவங்க என்ன செஞ்சாங்க, உடனே வந்து அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் பண்ணி எங்கிட்ட வந்து அது டிஸ்கஷனுக்கு அழைச்சிட்டு வர்றாங்க. அப்போ நாங்கள் பார்க்குற என்னென்னா அவருடைய ஒரு பேப்பர்லேயோ அது புக்லேயோ வந்து வீட்டுக்கு வரக்கூடிய நண்பர் வந்து அந்த மனைவியை வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாருங்கிற ஒரு செய்தி இவர் படித்தது. இது என்ன ஆச்சுன்னா இவர் வந்து வீட்டுக்குள்ளே வரக்கூடிய நண்பர்கள் அத்தனை பேருமே இப்படி தான் பண்ணுவாங்க, அப்போ இந்த என்னுடைய நண்பர்லாம் வந்து இவங்க வந்துட்டுருக்காங்க, இவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்கிற கற்பனையிலேயே 5 வருஷம் வாழ்ந்திருக்காரு. 6வது வருஷம்தான் இதை டார்ச்சர் ஆரம்பிச்சிருக்காரு. இவ பார்த்தீங்கன்னா இது சொன்ன முன்னாடி அதுக்கப்புறம் அவங்கள வந்து சரியான முறையான ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படிங்கிறத ரெஃபரல் பண்ணிட்டாங்க. அதாவது எந்த செயலுமே உடனடியாக வர்றதே இல்லை. திருடன் திருடுறதுங்கிறது வந்து உடனே திங்க் பண்ணி நிற்கிறது இல்லை, அவன் திங்க் பண்ணி அதை செயலாக்கம் பண்ணுறதுக்கு 5 ஆண்டுகள் தேவைப்படும் சரிங்களா. ஒரு முறையான திருடன் உருவாகிறதுக்கு 10 ஆண்டுகள், ஒரு முறையான மனநோயாளி உருவாகிட்டதுக்கு 10 ஆண்டுகள். அப்படி உருவாகிட்ட ஒரு மனநோயாளியை வந்து ஒரு வினாடியில் மாற்றணுங்கிறது வந்து சாத்தியமே இல்லை, சத்தியமே இல்லை இல்லைங்களா. அதனால் வந்து உளவியல் விழிப்புணர்வு அப்படிங்கிறது நம்ம மக்களுக்கு குறைவாக இருக்கிறதுனால தான் அவங்கவுங்க என்ன செய்கிறாங்கன்னா உண்மையை நம்புறதுக்கு பதிலாக பொய்யை நம்பிக்கிறாங்க. சிலர் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா மன பிரச்சனைக்கு மன பாதிப்புக்கு கடவுள் ஏதாவது செய்வார்னா கடவுள் செய்யவே மாட்டார். எப்படி ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய கேஸு கடவுள் என்ன செய்வார், கரெக்டு தான் பண்ணுவார். இவங்க என்ன செய்வாங்க, இவருடைய மனப்பிரச்சனையை இவங்க புரிஞ்சுக்காம கடவுள் மேலே பாரத்தை போட்டு அந்த நோயாளியை மறுபடியும் சிரமப்படுத்துகிறாங்க. அந்த நோயாளி என்ன நினச்சிக்கிறாருன்னா இப்போ நீங்கள் சிரமப்படுங்க,
அப்பதான் என் கஷ்டம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அலோவ் பண்ணிடுறாரு. ஏன்னா அவருக்கு தெரியாது அல்லவா இந்த மாதிரி மனப்பிரச்சனைக்கான ஒரு தீர்வு இருக்குது, ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு தெரியாது இல்லைங்களா. இதுக்கு இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், இந்த ஓசிடி காம்ப்ளெக்ஸ் வந்து தாட் வைஸில் எப்படி வரும்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து மும்பையிலிருந்து என்னை இங்கேருந்து இந்தியா நம்ம இங்கேருந்து மும்பைக்கு என்னை கூப்பிட்டு போகிறாங்க ஃப்ளைட்டில். அங்கே போய் ஒரு கம்பெனிக்கு என்னை விட்டு, சார் இந்த இந்த பையன் தான் வந்து கம்பெனியை விட்டு ஒரு மாதம் வெளியே வரல, நீங்கள் வந்து ஃபோனில் மட்டும்தான் காண்டாக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வீட்டுக்கு விட்டு வரவே இல்லை. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா சாப்பாட்டுக்கு என்ன செய்வாங்கன்னா, ஏற்கனவே வந்து முன்னாடி வச்சுருந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற பொருள்களை எடுத்துகிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அந்த பொருள் தீர்ற அளவுக்கு இருக்கு சூழ்நிலையில் இருந்து பாராட்டுருக்குது. அவர் கேட்டால் வரவே மாட்டேங்கிறாரு. அப்புறம் எப்படியோ சொல்லி அவரை வந்து வர வச்சிட்டோம். இதுக்கு அவங்க ஆஃபீஸில் உள்ளவங்க எத்தனை பேர் கூப்பிட்டு வரவே இல்லை. அப்புறம் ஒரு சார் நான் ஒரு சின்ன ஒரு டாக்டிக்ஸை யூஸ் பண்ணி அவரை வெளியே வர வச்சிட்டா, அவர் வந்து ஏன் பிடிக்கல, ஏன் ஆஃபீஸ் போகல எனக்கு பிடிக்கலைங்கிறாரு. எதை கேட்டாலும் பிடிக்கலைன்னு சொல்கிறாரு. அவர் எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு, 1.5 லட்சம் வாங்குறாரு சார்னு கேட்குறாங்க. அப்படின்னு ஒஃபைட்டாக ஒர்க் பண்ணுறாருன்னு எங்கிட்ட சொல்கிறாங்க. பேரண்ட்டு கேட்டால் ஒரு பெரிய புராணத்தையே சொல்லுவாங்க, என்னுடைய பையன் மாதிரி உலகத்தில் யாருமே இல்லைங்க, அவங்க ஜிடி நாயுடுக்கு அப்பா மாதிரிங்க, அவ்வளோ பெரிய பிரில்லியன்ட்னு சொல்கிறாங்க. இவங்களும் இப்படி சொல்கிறாங்க. இவர் எதை கேட்டாலும் தெரியலைங்கிறாரு. அதுக்கப்புறம் தான் நான் ஒரு கண்டுபிடிச்சேன், இவர் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணல, அந்த கம்பெனி வந்து சாதாரணமாக இருந்துகிட்டு வந்திருக்குது. ஆனால் இன்னொரு கம்பெனிக்கு இவர் வந்து வேணும்னே வந்து அந்த கம்பெனியை ரிசைன் பண்ணி இந்த கம்பெனிக்கு வந்தோன்னே இவங்ககிட்ட எப்படி ஆங்கிலத்தில் பேசணும், அங்கே பேச்சு வழக்குகள் அவருக்கு தெரியல, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அளவுக்கு இவரால் ஈடுபடுத்த முடியல. ஒன்று பேச்சு குறைபாடு, இன்னொன்று செயல் குறைபாடு. இந்த ரெண்டு விதையில் எப்படி பாதிச்சார்னா, இனி நம்ம வாழவே முடியாது, இனி அவ்வளோதான் நான் முடிஞ்சு வச்சு, என்னுடைய அத்தனை இதுவரைக்கும் நான் மக்கள் மத்தியில் ஏற்பட்டு வச்சிருந்த அந்த பிம்பம்லாம் உடஞ்சி வச்சு, இனி அவ்வளோதான் சாகரத்தோடு வழி இல்லைன்னு முடிவு வந்துட்டு உள்ளே உட்காந்துருக்காரு. ஆனால் இது அந்த கம்பெனி அட்மினுக்கும் தெரியல, இவங்க இருக்கிற அப்பா அம்மாவுக்கும் தெரியல. இவங்க ரெண்டு பேருமே புகழ் தான் பாடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் என்ன சொன்னால், இந்தந்த ஸ்கில் வேணும்னு ஒருத்தர் தான், அப்புறம் எங்களுடைய பிபிசி பிரெயின் பிஹேவியர் கம்யூனிகேஷனுங்கிற இங்கிலீஷ் லாங்குவேஜ் ப்ரோக்ராமில் கார்பரேட் கம்யூனிகேஷனுக்கு ஒரு ட்ரைனிங் லேர்னிங் ட்ரெயினப் கொடுத்து கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு பின்னாடி தான் அவரை வந்து அந்த கம்பெனியில் போய் ஃபேஸ் பண்ண வச்சோம். பேச வைக்கவில்ல, ஃபேஸ் பண்ண வைக்கிறதுக்கு. ஏன்னா அவருக்கு இப்போ ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம சமாளிச்சிடலான்னு ஒரு நம்பிக்கையை செயலளவில் கொண்டு வந்திருக்கோம். நம்பிக்கையை கற்பனை அளவில் கொண்டு வரல, நம்பிக்கையை வந்து கற்பனை அளவில் இல்லாமல் நம்பிக்கையை செயலளவில் கொண்டு வந்த முன்னாடி அவர் சரின்ட்டார். அப்படி இப்படி பார்க்கும் பொழுது இதே மாதிரி தான். இப்போ திருமணமானவர்கள் ஏன் விவாகரத்து பெறுறாங்க, அல்லது ஏன் திருமணமானவர்கள் விலகி இருக்காங்கன்னா, இவர்கள் ஒரு எண்ணத்தை வச்சுருப்பாங்க, அவர்களுடைய எண்ணத்தை வச்சுருப்பாங்க. எண்ணத்தை விளக்கி சொல்ல தெரியாது, எண்ணத்தை விளங்க வைக்கவும் தெரியாது. இவர்கள் எப்படி விளங்கி கொண்டார்களோ அந்த எண்ணத்தை அவர்களுக்கு விளக்கி சொல்லாமல் விளங்கி கொள்ள வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்துவாங்க. அப்போ என்னன்னா, இந்த இரண்டு முரண்பாடுகள் தான், நீ வேற நான் வேற உங்கூட வாழ முடியாதுன்னு வெளியே வந்துடுறாங்க. வெளியில் வந்த பின்னாடி ஆளுக்கு ஒரு கருத்து சொல்லிகிட்டே இருப்பாங்களே தவிர கருத்து ஆய்வு பண்ண தெரியாது. நான் சொல்லக்கூடிய கருத்து ஆய்வுக்கு உட்பட்டதா, அல்லது ஆய்வு செய்து அதில் நல்ல ஒரு ரிசல்ட் வருதாங்கன்னு சொல்ல தெரியாது. அதனால தான் கருத்து முரண்பாடுகளாக இருக்கிறதுனால தான் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுது. இது படித்தவர் படிக்காதவருங்கிறதுக்கு வித்தியாசமே கிடையாது. ஒரு மெடிசனை கொண்டு போய் படித்தவர்கிட்ட கொடுத்தா அந்த மெடிசனை பற்றி அவருக்கு என்ன தெரியும்? இதே மாதிரி தான் ஒரு பிஹேவியரை பற்றி அவருக்கு என்ன தெரியும்? தெரியாது. இந்த விஷயத்து தான் நாங்கள் உலகத்துக்கு முதல் முதல் நம்முடைய லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் மூலமாகவும் யூடியூப் சேனல் மூலமாகவும் மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வு பண்ணிகிட்ருக்கோம். வந்து கணவன் விழிப்புணர்வோடு அறிவு நிலையில் இருந்தால் அந்த பொண்ணுக்குண்டான பிரச்சனை என்னங்கிறத உளவியல் ஆலோசனைக்கு அழைச்சிட்டு வந்திருக்கலாம், அல்லது அதை எப்படி சமாளிக்கணுங்கிற உளவியல் நிபுணருடைய ஆலோசனை இவர் எடுத்துக்கொண்டு போய் அங்கே செயல்படுத்தியிருக்கலாம் இல்லைங்களா. அப்போ அந்த விழிப்புணர்வே இல்லாமல் அந்த பொண் மேலே தவறு சொல்கிறது எந்த வகையில் நியாயம்? சரி, இப்போ இதை போய் வந்து நீங்கள் செஞ்சது தவறு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எங்களை பொறுத்தவரை வந்து ஒரு வண்டி ஓட்டிகிட்ருக்காரு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் அவரை மேற்கொண்டு செய்ய விடாமல் பண்ணுமே தவிர நீ செஞ்சது தவறுன்னு அந்த சமயத்தில் வந்து சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. இதுதான் வந்து உளவியல் எத்திக்ஸ். நினச்சிட்டாவோ ஒரு திருமணம் எடுத்துட்டாவோ, அல்லது வந்து திருமண பிரிவுன்னு எடுத்துட்டாலோ, அதற்கு முதன்மை தன்மையாக இருக்கிறது இரண்டு உள்ளங்களும் ஒன்றிணைப்பில் வரக்கூடிய பிரச்சனைகள் தான். உள்ளங்கள் ஒன்றிணைப்புங்கிறத நாங்கள் எப்படி வகைப்படுத்துகிறோம்னா, என்ன ஒருங்கிணைப்பு, சிந்தனை ஒருங்கிணைப்பு, செயல் ஒருங்கிணைப்பு, டேஸ்ட்னு சொல்லக்கூடிய விருப்ப ஒருங்கிணைப்பு,
அதே மாதிரி உறவினர்கள் சார்ந்த அரவணைப்பு ஒருங்கிணைப்பு, அப்புறம் இது இருவருக்கும் உள்ள ஃபிசிக்னு சொல்லக்கூடிய உடல் ரீதியான ஒருங்கிணைப்பு, அதுக்கடுத்து வந்து சைக்கலாஜிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய உளவியல் ரீதியான ஒருங்கிணைப்பு, இத்தனை ஒரு செயலும் இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்குள்ள வந்து இரண்டு தனிப்பட்ட உடல்களும் ஒரு உடலாக ஒரு உள்ளமாக ஒரு வாழ்க்கையாக வாழ முடியும். அதுக்கு தான் நாங்கள் வந்து மேரேஜ் ஃபிட்னஸ்ன்னு கொண்டு வந்தோம். திருமணத்துக்கு முன் அந்த பெண்ணுக்கு வந்தும் ஆணுக்கு இந்த மேரேஜ் ஃபிட்னஸ் ப்ரோக்ராம், திருமணத்துக்கு பின் வந்து அதாவது போஸ்ட் மேரிட்டல் ஃபிட்னஸ்ன்னு சொல்கிறோம். திருமணத்துக்கு பின் மேரிட்டல் ஃபிட்னஸ், எப்படி ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு முன்னாடி அது தயாராகிறதுக்கு உண்டான ஃபிட்னஸ் ப்ரோக்ராம், தயாராகி அதில் போய் ஜெயிச்சுட்டு வந்த முன்னாடி அதை மறுபடியும் வந்து பலப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ இதுதான் சார் நாங்கள் வந்து ப்ரீ மேரிட்டல் திருமணத்துக்கு முன், போஸ்ட் மேரிட்டல் திருமணத்துக்கு பின் இதை பண்ணிட்டு வரோம். அப்போ இதில் வந்து பல்வேறு காம்பனன்ட் இருக்கும், அவங்க சொல்லவே மாட்டாங்க. இப்போ நாங்களே ஒரு கேஸ் டீல் பண்ணுறோம், ஹஸ்பண்டு குடிகாரன்னு சொல்கிறாங்க அந்த லேடி, ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாருன்னா இவங்க எங்கிட்ட பேசுகிறதே இல்லைங்கிறாங்க. அந்த பொண்ணுகிட்ட நம்ம கேட்டோம்னா இவர் பேச மாட்டேங்கிறாரு, நீ என்னமா பேசுவீன்னு நான் பேசாமல் உட்காந்துக்குவேன். அந்த பொண்ணு என்ன சொல்லுது, நான் பேசாமல் உட்காந்து இவர் தான் பேசணும். இவர் என்ன சொல்கிறாரு, பேசாத ஒன்றுட்டு நான் என்னத்தை பேசுறதுங்கிறாரு. அவங்க என்ன சொல்கிறது, நீ எங்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க. இந்த பிரச்சனை வீட்டில் சொன்ன பெண் ஆயிடுது, அவங்க பெண் சார்ந்து உள்ளவங்க அத்தனை பேருமே பாருங்கள் இந்த ஆள் சரியில்லை பொண்ணை கட்டி கொடுத்து வேஸ்ட்டுங்கிறாங்க. இவர் சைடு என்ன சொல்கிறாங்க, சார் எனக்கு பாருங்கள் இந்த பொண்ணு வந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க, ரெண்டு பேர் வந்து ஸ்பீக்கர் கட்டின மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட்டாக உட்காந்துக்கிறாங்க, சவுண்டு வர மாட்டேங்குது இல்லைங்களா. இதை நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு 3 மாதம் ஆச்சு. ஏன்னா ரெண்டு பேருமே எல்லாம் எதை கேட்டாலும் நல்ல பதில், என்ன ஓகே சார் நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கு சார். எப்பவுமே மனநோயாளிகள், மன பாதிப்புக்குள்ளவர்கள், வாழ்க்கைக்கு சிக்கல் உள்ளவங்க வந்து தன்னுடைய பிரச்சனையை வார்த்தைகளால் சொல்ல தெரியாது. அவங்க எதை கேட்டாலும் நல்லா தான் இருக்கேன் நல்லா தான் மறைக்கிறாங்கிறத விட எப்படி சொல்லணும்னு தெரியாது இல்லைங்களா. அப்ப எப்படி சொல்லணும்னு தெரியாதவங்கள நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு 3 மாசம் எடுத்து இப்பதான் சொல்லுவாங்க, ஆமா சார் கரெக்டு தானே அப்படிங்கிறாங்க. அது சரியாப்பா, 3 மாசத்து நீங்க முழுங்கியிருக்க அப்படின்னு சொன்ன மாதிரி மறுதலாக என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ தான் வந்து ஏபிசிடியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது என்னது, நான் ரெண்டு பேருமே ஹைலி குவாலிஃபைடு, ஒருத்தர் வந்து மாஸ்டர் டிகிரி இன்னொருத்தரும் மாஸ்டர் டிகிரி. இப்போ சொல்ல முடியுமா எல்லாமே மாஸ்டர் லெவலில் இருக்கே, டிகிரி வேறு சர்டிஃபிகேட் வேறு இல்லைங்களா. அதான் இன்னைக்கு கூட ஒரு பேட்டியில் வந்து அந்த பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் அதாவது வேந்தர் பேசுகிறப்ப ஒரு வார்த்தை சொன்னார், இந்த தமிழகத்தை பொறுத்தவரை வந்து என்ஜினியரிங் மாணவர்கள் உருவாக்கப்படுறாங்க, என்ஜினியர் உருவாக்கப்படுறதில்லைங்கிறார் இல்லைங்களா. கல்லூரி வந்து ஒரு ஃபேக்ட்ரி, சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி தானே தவிர யாருமே வந்து ஃபேக்ட்ரியை உருவாக்குற அளவுக்கு என்ஜினியரிங் கல்லூரியில் படிக்கக்கூடியவங்களுக்கு 85% வந்து வேலைக்கு செல்லும் திறன் கிடையாது. ஆர்ட் சயின்ஸ் படிக்கிறவங்க 90% மாணவர்களுக்கு வேலைக்கு செல்லும் அளவுக்கு திறன் கிடையாது. அப்படின்னு என்ஜினியரிங் காலேஜுக்குள்ள 15% மட்டும்தான் திறன் உள்ளவங்க, ஆர்ட்ஸில் வந்து 10% உள்ளவங்க தான் திறன் உள்ளவங்க, மீதி எல்லாமே வந்து பெற்றோர்களுடைய காசில் பெற்றோர்களுடைய கற்பனையில் படிக்க வைக்கப்படுறாங்க. இப்போ வந்து டியூஷன் போகிறது எல்லாமே சொல்லி கொடுத்தது செய்யறதுதானே தவிர சுயமாக செய்யறதுக்கல்ல. நாங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் லேர்னிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதே எந்த மாணவனுக்கு சொல்லித்தரதில்ல, அந்த மாணவனை சுயமாக உருவாக்குறதுக்கு தான் நாங்கள் இன்டர்நேஷ்னல் லேர்னிங்கை உருவாக்கியிருக்கோம். இது வந்து எல்கேஜிலேருந்து பிஹெச்டி வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு நாங்கள் சொல்லித்தரோம், பிஹெச்டியும் குழந்தை தான், மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ வந்து சுயமாக செய்யாத ஆற்றல், சுயமாக படிக்காத ஒரு ஆற்றல், சுயமாக எழுதாத ஒரு ஆற்றல் சொல்லித்தான் எழுதுதுன்னா இவர்கள் வந்து சுத்தமான அதாவது படிக்கிற லேபர்ஸ், படிக்கிறதே லேபராக தான் இருக்குது. ஒருத்தர் படிக்கிறதே முதலாளி சொன்னால் கேட்குற மாதிரி, வீட்டில் சொன்னால் கேட்குறான், வாத்தியார் சொன்னால் கேட்குறான், சுயமாக செய்ய தெரியல. அப்போ அதுக்கு தான் நாங்கள் வந்து சுயமாக செய்கிறது எப்படிங்கிற ஒரு கோர்ஸ் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக 10 வருஷம் ஓடிட்டுருக்குது. என்னென்னா இன்டர்நேஷ்னல் லேர்னிங் சர்வதேச கற்றல் அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம். இவரை வந்து அதாவது வீட்டில் வந்து ஒரு பாதிப்புக்குள்ளானவர்னா அவரை திட்டணுமா இல்லை அவரை வந்து திருத்தணுமா அல்லது அவரை வந்து செயல் திருத்தத்துக்கு அழைச்சிட்டு வரணுமாங்கிறது தெரிய மாட்டேங்குது. இவங்க என்ன நினைக்கிறாங்க, கத்திரிக்காய் காய்கறி வெட்டுற மாதிரியே நான் சொன்னால் கேட்டுக்கணும்னு நினைக்கிறாங்க. எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன், இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம்.
வெல்கம் டு MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். அணுகவும் உளவியல் முதல் உதவிக்கு MSK ஜஸ்ட் கால் 93 602 53 930. MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன், இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம்.